ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா சமையல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சைவ கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட மட்டன் கோலா உருண்டையில இருக்கக்கூடிய அதே டேஸ்ட் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்தரலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்திருக்கிறேன். வெது வெதுப்பான தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. நான் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒன்றும் பாதியுமா இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணால் போதும். ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். நான் அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதுவே கரெக்டான பதமாக இருக்கும். தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. நான் குட்டி குட்டி பாலாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய பால் வேண்டாம், மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் எல்லா பாலையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 15-20 பால்ஸ் கிட்ட வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நான் 2-3 பீசஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், டக்குன்னு மேலே வந்து கருகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சுக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதே மாதிரியே மீதமுள்ள எல்லா பால்ஸையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிற லாக்டவுனில் சிம்பிளான ஒரு ரெசிபி, கிட்ஸுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக வெந்திருக்கு, உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். இது மீன் மேக்கர் அப்படின்றதே தெரியாது. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் மதுரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.